கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இணையத்தின் மூலமாய் எங்களோடு கூட காலை ஆராதனைக்கு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை விளக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு நீர் கூட இடைப்பட போகிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் துவக்க துதி பாடல் மகிழ் கொண்டாடுவோம் என்ற பாடலை நாம் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து பாடுவோம். மாறி மாறி வாசித்தல் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டு சங்கீதம் 40 என்ற தலைப்பின் கீழ் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம்
என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொல்வேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களையும் எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஆமீன். நாம் ஜெபம் செய்வோம். மகிமையும் கிருபையும் இறக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய நாமத்திலே எங்களை இந்த நாளிலே விசுவாச குடும்பத்தாராக ஒன்று சேர்த்து உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது, நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, மீண்டுமாக மீண்டுமாக இந்த நாளிலே நன்றி அறிதலோடு சொல்வது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். தேவரீர், உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்தினாலே எங்களுக்கு நீர் கொடுத்த புதிய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் சிலுவை பாடுகள் உயிர்த்தெழுதலின் மூலியமாக மரணத்தை ஜெயித்து எழுந்து எங்களுக்கு மரணம் முடிவு அல்ல, உம்மிலே இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு மரணம் முடிவு அல்ல, உயிர்த்தெழுதல் ஒரு புது ஆரம்பம் என்பதை வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக ஜீவித்து, ஆண்டவரே, எங்களுடைய பாடல்கள், ஜபம், உம்முடைய வார்த்தை யாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் பறைசாற்றவும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் தேவரீர் உம்மை நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தியருளும். கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் ஓர் குடும்பமாக ஓர் சரீரமாக ஒன்றாக நிற்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே, அநேக காரியங்களை கொண்டு நாங்கள் எங்களையே வேறுபடுத்தி எங்களுக்குள்ளாக பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இனம், மொழி, எந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள், நிறம், இன்னும் பல காரியங்களிலே நாங்கள் எங்களுக்குள்ளாக பல பிரிவினைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தேவரீர் தயவாக எங்களை மன்னித்து, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ளாக ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த பிரிவுகளிலிருந்து நாங்கள் விடுபடவும், நாங்கள் உம்மிலே ஒன்றாக ஜீவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் தேவரீர் நீர் செய்யும். கிருபையும் இறக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, அநேக காரியங்கள் உமக்கு விரோதமாக செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளுகின்றோம். தேவரீர், அநீதியான காரியங்களை செய்து உமக்கு விலகி போனோம். உம்முடைய திருக்குமாரனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் நிமித்தம் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் சேர்த்து கொண்ட உம்முடைய பெரிய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்களோடு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளாக
உமக்கு ஏற்ற வகையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய உமக்கு பிரியமான வகையிலே ஆண்டவரே ஒரு மாற்றத்தை எங்களுக்குள்ளாக நீர் ஏற்படுத்தி தாரும். தேவரீனை செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களுக்கு உண்டான யாவும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை உணர்ந்த ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளை ஞானத்தோடு நாங்கள் பயன்படுத்த கிருபை செய்தருளும். எங்களுக்கு கொடுத்த குடும்பம், பிள்ளைகள், உற்றார் உறவினர் நண்பர்கள், எங்களுக்கு நீர் கொடுத்த திருச்சபை, எங்களுக்கு நீர் கொடுத்த தாளந்துகள், எங்களுக்கு நீர் கொடுத்த கைகளின் பிரயாசம், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற நேரம், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே இந்த விசுவாசம், இரட்சிப்பு யாவற்றையும் தேவரீர் நாங்கள் ஞானத்தோடு தேவரீர் அவைகளை பயன்படுத்தவும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தவும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தி அருளும். கிருபை நிறைந்த ஆண்டவரே அநேக காரியங்கள் நீர் எங்களுக்கு செய்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்படும். உமக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் ஜீவிக்கவும் உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்தவும் கிருபை செய்திருளும். இந்த வேளையிலும் தேவரீர் இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அவர்கள் போகின்ற பாதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே ஏற்ற வேளையிலே ஏற்ற வழியிலே உம்முடைய சித்தமான நேரத்தில் காரியங்களை நீர் வாய்க்க செய்கிற கிருபைக்காக நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற உம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். நாம் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். காணிக்கை பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோம். I'm sorry.
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 24 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 வரை. அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியேப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளையே அவர் தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகளை சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கும் புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடன் பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டு அவர்கள் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எம்மாவுக்கு போகும் வழியில் என்ற தலைப்பில் மறை திரு விஜய் ஜோசப் அவர்கள் நமக்கு இன்றைய செய்தியை வழங்குவார். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். தேவரீர், அடியேனை மன்னித்து மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஆன்மீக ஒரு பிரயாணமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது நிரந்தரமற்ற ஒன்றிலிருந்து நிரந்தரமுள்ள ஒன்றை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை பிரயாணமே பார்க்கும் பொழுது அதிக சவால்கள் மிக்க ஒரு பிரயாணமாக இருக்கின்றது. உடல் சரீரத்துக்கும் சரி ஆன்மீக வாழ்க்கைக்கும் அதிக சவால்களை கொண்டு வருகின்ற ஒரு பிரயாணம். ஆனால் இந்த பிரயாணத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி என்ன என்றால், ஆண்டவரை விசுவாசிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இந்த பிரயாணத்தில் நம்மோடு அவர் வருகின்றார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய லூக்கா 24:13-35 பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே இரண்டு சீடர்கள் அவர்கள் எருசலேமிலிருந்து ஒரு 7 or 8 miles தூரம் உள்ள எம்மாவு என்ற இடத்துக்கு அவர்கள் பயணித்து அவர்கள் நடந்து செல்கிறார்கள். இந்த சம்பவமானது லூக்காவில் மாத்திரமல்ல, Mark 16:12-13 உள்ளது. மார்க்கிலும் சரி யோவான் சுவிசேஷத்திலும் சொல்லப்படுகிற காரியம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலாவதாக பார்த்தது மக்தலேனா மரியாள். அதே நாளிலே நடைபெற்ற இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது, யோவான் 20:19 ஆண்டவர் மீண்டுமாக அந்த சீஷர்களுக்கு தன்னை அவர் காண்பிக்கின்றார். அப்பொழுது சுவிசேஷங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே 3 times அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பகுதியாகிய இந்த எம்மாவை நோக்கி செல்கின்ற அந்த சீஷர்களுடைய பாதையில் பார்க்கும் பொழுது இது 2nd time ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு காரியம். ஆண்டவர் தன்னை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும் பொழுதும் அவர்களுக்குள்ளாக பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு அச்சம் விசுவாச குறைவையும் நாம் பார்க்கின்றோம். மார்த்தாளை ஆண்டவர் பார்க்கும் பொழுது யோவான் 11:25-26 மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை சொல்லிய பிற்பாடு கடைசியாக அங்கே மார்த்தாளை பார்த்த ஆண்டவர் கேட்கின்ற காரியம், இதை நீ விசுவாசிக்கிறாயா? இங்கே சீஷர்கள் ஆண்டவரோடே இருந்தார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் கேட்டார்கள். ஆனாலும் இந்த உயிர்த்தெழுதலின் காரியத்தை அவர்கள் மறந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை இன்னும் முழுமையாக அவர்கள் அங்கீகரிக்காதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் இவர்களுடைய இந்த விசுவாச பிரயாணத்தில், இந்த பாதையில் ஆண்டவர் அவர்களோடு இடைப்படுகின்றார். தன்னுடைய காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தை சொல்லுகிறார், அவர்களுடைய கண்களை திறக்கின்றார், அவர்களை மீண்டுமாக ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்குள்ளாக நாம் செல்லும் பொழுதும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு அவர் பிரயாணித்து அவர் நம்மையும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்தி நம்மளுடைய கண்களை திறந்து தன்னை காணும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கின்றார். இந்த காரியங்களை இன்று நாம் தேவ செய்தியிலே நாம் கேட்போம். முதலாவதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த எம்மாவுக்கு சென்று கொண்டிருந்த அந்த 2 சேர்ந்து அவர் நடந்தார். நம்மோடும் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடும் நடந்து வருகிறார். இந்த 2 பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய சோகம், ஒரு துக்கம், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த சோர்வுற்ற வேளையிலே தன்னுடைய ஆண்டவர் தங்களை அவர் மரித்தார் என்று அறிந்து இந்த சீஷர்கள் இன்னும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறியாமல் கேள்விப்பட்டார்களை தவிர்த்து இன்னும் விசுவாசிக்கல. அவர்கள் பிரயாணித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் பிரயாணித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களோடு அவராகவே வந்து இணைகின்றார், சேர்கின்றார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் நிறைய
சோகமான காரியங்கள், துக்கம், துயரம், குழப்பமான சூழ்நிலைகள் உண்டு. ஒருவேளை நமக்கு ரொம்ப பிரியமானவர்களை நாம் இழந்திருக்கலாம், இல்லை வேலை இழந்திருக்கலாம், பண கஷ்டங்கள், குடும்பத்துக்குள்ளாக அநேக கஷ்டங்கள், இப்படியான பல காரியங்களுக்குள்ளாக நாம் சென்று கொண்டு இருக்கலாம். குழம்பி போயிருக்கின்ற அடுத்தது என்ன நடக்குமோ என்று பல கேள்விகளோடு நாம் பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் சரி, ஆண்டவர் நம்மை விட்டு பிரியாத ஆண்டவர், நம்மோடு அவர் நடந்து வருகின்றார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில், அந்த விசுவாசத்தின் பிரயாணத்தில் ஆண்டவர் நம்மோடு, நம்ம சோர்ந்து போயிட்டு துவண்டு போயிட்டு நம்ம இருக்கிற சமயத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து அவர் பிரயாணித்து அவர் வருகின்றார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் என்றும் காக்கின்றவராக இருக்கின்றார். மத்தேயு 28:20 வசனத்தின் கடைசியில் அவர் சொல்கிற காரியம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கின்றேன். எந்த வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு நடந்து வருகிறார். அவர் நம்மோடு நடந்து வரும் பொழுது நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவரை போல நடந்து வருவதில்லை. அவர் நம்மோடு வரும்பொழுது அந்த பிரயாணத்தில் அவர் நம்மோடு உடன்படுகின்றார், செயல்படுகின்ற, இஸ் வெரி ஆக்டிவ் இன் இட், இஸ் நாட் அ பாசிவ் பார்ட்டிசிபென்ட். இந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் பிரயாணித்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு இடைப்படுகின்றார். அங்கே லூக்கா 24:15 வசனத்தில் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இதுதான் நல்ல செய்தி. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட சேர்ந்து அவர் நம்மோடு நடந்து நம்மை பலப்படுத்துகின்றார். ஆண்டவர் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்மிடத்துல வந்தவர். அவர் அவருடைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறவராக இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய நாமம் கூட இம்மானுவேல், எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். இந்த நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:20 சொல்ற பிரகாரமாக அவர் நம்மளுடைய இருதயத்தின் வாசலின் கதவை அவர் தட்டி கொண்டு இருக்கின்றார். அவர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக இணைந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று பிரியப்படுகின்ற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த இரண்டு சீஷர்கள் அவர்கள் போகிற பாதையிலே அவர்களோடு சென்று அவர்களுடைய உரையாடலிலும் கலந்து கொண்டு அவர்களை பலப்படுத்த இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை தேடி வந்தவர். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆனால் அப்பேற்பட்ட ஆண்டவரிடத்துல நாம் இப்பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவர் நம்மோடு வருகிறாரே, இதை நாம் உணர்கிறோமா, இல்லை இன்னும் நாம் தனிமையிலே போய்கொண்டு இருக்கின்றோம் என்று எண்ணுகின்றோமா, இல்லை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோமா, அவர் நம்மோடு பேசுகின்ற காரியங்களை நாம் கேட்கின்றோமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அவர் நம்மோடு கூட பிரயாணிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சத்தியத்தை அவர் நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிறார். அந்த பிரயாணத்தில் அவர்கள் சோர்ந்து போயிட்டு துக்கத்தோடு அவர்கள் போகும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்ந்து போகும் பொழுது அவர்கள் எதனை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், ஏன் துக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று கேட்கும்பொழுது அவர்கள் நடந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம், இந்த சத்தியம் என்ன என்று பார்க்கும் பொழுது மோசே தொடங்கி சீஷர்கள், தீர்க்கதரிசிகள் யாவும் சொன்ன எல்லா காரியங்களையும், தன்னை குறித்து தானே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்றும், ஆனால் இந்த மகிமை எப்படியாக வரும் என்ற ஒரு காரியத்தையும் அவர்களுக்கு அங்கே சொல்லுகின்றார். இந்த சீஷர்கள் ஒரு விதமான ஒரு குருட்டுத்தனத்தோடு அவர்கள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைத்தது இந்த இயேசுவினுடைய மரணம் அதுதான் முடிவு என்று கூட அவர்கள் நினைத்தார்கள்.
ஓராவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா 24:21 பார்க்கும்பொழுது அவர்கள் பேசிக்கொள்ள இயேசுவின் இடத்துல சொல்லுகிற காரியம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகின்றது. இந்த ஆண்டவர் அவர்கள் எல்லோரும் சீஷர்கள் மாத்திரமல்ல இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது ஒரு பெரிய ஒரு போர் வீரராக வருவார், வந்து ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மெசியாவோ ஒரு தாழ்மை உள்ளவராக வந்து அவர் மீட்டெடுத்தார். இவர்கள் எதிர்பார்க்கிற பிரகாரமாக உலகத்தின் சாம்ராஜ்யத்திலும் இருந்தல்ல, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர். இதனை குறித்து அவர் பாட வேண்டிய பாடுகள், அவர் மகிமை அடைவதற்கு முன்பாக அவர் பாடுபட வேண்டும் என்ற காரியங்களை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியில பார்க்கும் பொழுது அந்த பாடரும் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் 22 ஆண்டவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன என்றால், இந்த மேசியா மகிமைப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக மேசியா பாடுபட வேண்டும், இந்த சிலுவை மரணமானது அவசியம் என்ற ஒரு காரியத்தை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் சீஷர்களுக்கும் சரி, பாடுபடுகின்ற மெசியா என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிற காரியம், கிறிஸ்துவானவர் பாடுபட வேண்டும், பாடுகளுக்கு பின்பாகத்தான் மகிமை. என்ன நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு அது பிரியமில்லாத காரியம். விசுவாசத்தின் நிமித்தம் நாம் பாடுகள் பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். இந்த பாடுகளே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நாம் மகிமையை, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற மகிமையை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பாடுகள் உண்டு. இறுதி வரை உறுதியாக இருக்கிறவர்கள் மாத்திரமே ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள், அந்த மகிமையை அடைகிறார்கள். இந்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக அவர்களோடு பேசுகின்ற காரியம், தான் யார் என்பதையும் தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் இவையின் காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த மகிமையானது பாடுகளுக்கு பிற்பாடு வருகின்ற காரியம் என்பதையும் அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். இதனை இயேசுவாமி முன்கூட்டியும் அவர்களிடத்துல பேசியும் இருக்கின்றார். மத்தேயு 24 சரி, அதே போல யோவான் 17 சரி, அவர்களுக்காக அவர் ஜெபிக்கின்ற காரியம், இந்த தன்னுடைய பிள்ளைகள் படப்போகின்ற பாடுகளை யாவற்றையும் அவர் முன்குறித்து சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக அவர்களோடு பேசும் பொழுது அந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த சத்தியமானது நமக்கு பிடித்த வகையிலே, நாம் எதிர்பார்க்கின்ற வகையிலே இருந்தால்தான் சத்தியம் என்று அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்படுகின்ற சத்தியம், பாடுகள் உள்ளது, அதுல பாடுகள் உண்டு, இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது சத்தியத்தை நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இந்த சத்தியத்தை முழுமையாக, இயேசுவை முழுமையாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு விடுதலை உண்டு. இந்த சீஷர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாங்களாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு காரியத்தோடு அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் அந்த சத்தியத்தை அவர்களுக்கு அங்கே வெளிப்படுத்துகின்றார். தொடர்ந்து இந்த சீஷர்களோடு ஆண்டவர் இடைப்படுகின்ற காரியம், முதலாவதாக அவர்களோடு பிரயாணிக்கின்றார், அடுத்ததாக வார்த்தையின் மூலியமாக சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றார், இப்பொழுது மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கின்றார். அவர்கள் தங்களுடைய இடத்துல சேரும் பொழுது ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிந்து போவதை போல போகும் பொழுது அவர்கள் ஆண்டவர் இடத்துல வருந்தி கேட்டுக் கொள்கிறார்கள் தங்களோடு தங்க வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு தங்குகின்றார். இப்பொழுது இவர்கள் அந்த அப்பத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கின்றார். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு கெஸ்டா தான் போறார், ஆனா அவர் செய்கின்ற காரியம் அவர் ஒரு ஹோஸ்டாக, அந்த வீட்டினுடைய எஜமானை போல அவர் செய்கின்ற காரியம். இதனை பார்க்கும் பொழுதுதான் இந்த சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்
தன்னுடைய வார்த்தையோடு பேசுகின்றார். இந்த சாக்கிரமந்தங்களின் மூலியமாக அவர்களுடைய கண்களையும் அவர் திறக்கின்றார். அவருடைய பிரசன்னம் இவர்கள் இதற்கு பின்பாக அவர்கள் பேசுகின்ற காரியம் ஆண்டவன் இந்த ஆண்டவன் நம்மோடு பேசிக்கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்களுடைய அவிசுவாசம் யாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு தெளிந்த பார்வையை கொடுக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு அவர்கள் ஆண்டவரை காண்கின்றார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆராதனையில உச்சகட்டமான நேரங்கள் என்று ஒரு சில காரியங்களை நாம் சொல்லுவோம். த பீக் மூமெண்ட்ஸ் இன் வர்ஷிப். இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்டால் வாட் ஆர் த பீக் மூமெண்ட்ஸ், இந்த உச்சக்கட்டமான நேரங்கள் எதுன்னு சொன்னால், நாம் ஆண்டவரை துதித்து பாடுவது, இல்லை ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை கொடுப்பது. இப்பிறாக நாம் செய்கின்ற காரியங்கள் உச்சக்கட்டமான நேரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே பார்க்கும் பொழுது ஒரு ஆராதனையிலே அந்த பீக் மூமெண்ட் இல்லட்டா அந்த உச்சக்கட்ட நேரம் எங்கே என்றால், ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் பொழுது தம்முடைய வார்த்தையின் மூலியமாக, தன்னுடைய சாக்கிரமந்தின் மூலியமாக அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் இவைகளின் மூலியமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகின்றாரே, அவைகள் தான் உச்சக்கட்டமான நேரமாக இருக்கின்றது. இவைகளை நாம் உணரும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய இருதயமானது அனல் மூட்டப்படுகின்றதாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் தான் ஜான் வெஸ்லிக்கும் நடந்தது. அவர் அங்க ஆரவாரம் நடைபெறுகின்ற காரியம் அல்ல, இல்ல மற்ற சமயம் இல்ல, அந்த வார்த்தையை அவர்கள் வாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது இவருடைய இருதயம் அனல் பெற்றது. ஆண்டவருடைய வார்த்தை இந்த சீஷர்களுக்கு, துவண்டு போன சீஷர்களை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது அவருடைய இருதயத்துல. ஆண்டவருடைய சாக்கிரமந்தான காரியங்கள், அவர் செய்கின்ற காரியங்கள் அவர்களுடைய கண்களையும் திறந்தது. இப்பொழுது இவர்கள் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது சந்தேகத்தோடு விசுவாசம் இல்லாமல் வந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்களை இடைப்பட்டதனால அவர்கள் உடனடியாக மீண்டுமாக செல்லுகிறார்கள். சென்று சீஷர்களிடத்துல தாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்ற காரியத்தை சொல்லுகிறார்கள். மக்தலேனா மரியாளும் அதே தான் செய்தார். ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இருந்தா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின உடனடியாக சீஷர்கள் இடத்துல போயிட்டு ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டேன் என்ற காரியத்தை அவள் பகிர்ந்து கொள்கிறார். நீங்களும் நானும் இப்படியாக நம்மளுடைய அனுபவமானது, ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு வருகின்ற பாதையில நாம் ஆண்டவரை காண்கின்றவர்களாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நம்மை தனிமையில விட்டுட்டு போகின்ற ஆண்டவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் யோவான் 14:18 ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். ஆண்டவர் நம் இடத்துல வருகிறார். எப்பொழுதும் நம் இடத்துல ஆண்டவர் இடைப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணமானது பல கேள்விகள், பல கஷ்டங்கள், பல சந்தேகங்கள், குழப்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் யாவும் நிறைந்தவைகளாக இருந்தாலும், இந்த ஆண்டவர் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இணைந்து அவர் வருகின்றார். அவர் வருகிறதுனால இந்த நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் துயரமே இருக்காது அன்று அல்ல. ஆனால் அவருடைய பிரசன்னம் நம்மை பலப்படுத்துகிறது. அவர் நம்மை பலப்படுத்துகிறது தொடர்ந்து தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக நம்ம இடத்துல பேசும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மளுடைய விசுவாசத்தின் குறைவாக இருக்கின்ற இந்த குருட்டுத்தனத்திலிருந்து, நாம புரிந்து கொண்ட அநேக காரியங்களுடைய குருட்டுத்தனத்திலிருந்து நம்மளுடைய குருட்டுத்தனத்தை நீக்கி பார்வையை கொடுக்கின்ற ஆண்டவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீர் போகின்ற பாதை, இப்பொழுது நீங்கள் போகின்ற பாதையானது எப்படியாக இருந்தாலும், இன்று நாம் கேட்கின்ற ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவர் நம்மோடு வருகின்றார். நம்மை விட்டு விலகுகிறதவல்ல, அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். எப்பொழுதும் நம்மோடு பிரயாணிக்கின்ற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், நம்மை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர், நம்மை நிலைநிறுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய நிலையை, நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அந்த போராட்டத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார்.
எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி அவர் வழி நடத்துகின்ற ஆண்டவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். செயல்படாதவர் அல்ல, செயல்படுகின்ற ஆண்டவராயிருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு வருகின்றார் என்பதை உணர்வோம், நிச்சயித்து கொள்வோம். அவர் நம்மோடு பேசுகின்றார் என்ற காரியத்தை நம்முடைய இருதயத்தின் விசுவாசத்தின் கண்களை திறந்து, செவிகளை திறந்து அந்த வார்த்தையை கேட்போம். அவர் நம்மை பலப்படுத்தட்டும், அவர் நம்மை வழி நடத்தட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நன்றி தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ரெண்டு சீஷர்கள், உம்முடைய சீஷர்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலை அறியாமல் ஒரு குழப்பத்தோடு அவர்கள் சென்றார்கள். அவர்களுடைய அந்த பிரயாணத்தில் நீர் அவர்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினீர். ஆண்டவரே, அந்த அப்பம் பிட்குதலின் மூலியமாக அவர்கள் உம்மை கண்டார்கள். தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் போகிற இந்த பிரயாணத்தில் நீர் எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, தொடர்ந்து எங்களிடத்தில் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் சோர்வுற்று போகிற வேளைகளிலும் விசுவாசத்தில் நாங்கள் பலனடையும்படியாக உம்முடைய வார்த்தை, உம்முடைய சாக்கிரமந்தன் மூலியமாக தொடர்ந்து எங்களோடு இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே, தேவரீர், இன்னும் இந்த உலகத்தில் அநேக மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள், துவண்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உம்முடைய சத்தியத்தை சொல்லவும், அவர்களும் உம்முடைய சத்தியத்தை அறிந்து விடுதலை காணவும் கிருபை செய்தருளும். எங்களை பயன்படுத்தியருளும். ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் முடிவு பாடலாக எழுந்தார் இறைவன் என்ற பாடலை நாம் ஒன்று கூடி பாடுவோம்.
இந்த வாரத்துக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களே கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபையாக வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆல்டர் ஃப்ளவர்ஸ் கொடுத்த குடும்பத்தினரை சபையின் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளுங்கள், இன்றையிலிருந்து மீண்டுமாக சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கின்றது. பிள்ளைகளும் பெற்றோரும் இதை கவனத்தில் கொண்டு பிள்ளைகள் இதிலே பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திடப்படுத்தல் வகுப்பு இன்றிலிருந்து மீண்டுமாக ஆரம்பமாகின்றது. தமிழ் ஆராதனைக்கு பின்பாக இந்த திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். இமானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய மெத்தடிஸ்ட் வாலிப சங்கத்தினுடைய ஆராதனை வருகிற சனிக்கிழமை 17ஆம் தேதி ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 4:45 மணிக்கு நடைபெறும். இதற்கான ஜூம் லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். வாலிபர்கள் இதிலே கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். சபை உங்களுடைய சபையார் உங்களுடைய தசவபாகங்கள் காணிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் காசோலையாகவோ இணையதளத்தின் மூலியமாகவோ அல்லது பே நாவ் என்கின்ற வசதியின் மூலியமாகவோ நீங்கள் தொடர்ந்து சபைக்கு நீங்கள் செலுத்தி வரலாம். அதற்கான காரியங்களை நீங்கள் இப்பொழுது திரையிலே காணுவீர்கள். இந்த மாதத்திற்கான மனப்பாட வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மத்தேயு 26:41. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் என்